அடுத்தது சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இது பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்ட் சப்செட்ஸ், இதுல தான் சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, P1 configuration அப்படின்னா அது எங்க இருக்கும், இப்படி இருக்கும். P1 ஒரே ஒரு எலக்ட்ரான், அது எந்த ஆக்சிஸ்ல மட்டும் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ்னு வச்சுட்டீங்கன்னா PX ஆர்பிட்டால் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும், ஒய்லி ஜெட்லி இருக்காது. அப்போது எல்லா டைரக்ஷனும் சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகல. P2 அப்படி எடுத்துக்கிறீங்க, P2 ஸோ இதில் PX இதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், PY ஸோ இது PY இது PX, இந்த ரெண்டுலேயுமே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் ஜெட் ஆக்சஸ் PZ ஆர்பிட்டால சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா டைரக்ஷனும் யூனிஃபார்மாக வரல. இப்போ P3 configuration, P3 configuration னா PX, PY, PZ மூணுலேயுமே ஒன்றுன்னு வரணும். இந்த ஹன்ஸ் ரூல்ஸ் ஆஃப் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கோட். ஸோ இது PX, PY, PZ மூணுலேயுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் வரும். ஸோ அப்போ மூணு டைரக்ஷனையும் சார்ஜு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இது சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இதனால் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், மோர் ஸ்டேபிள். P4 போட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் சார்ஜ் அதிகமாக இருக்கும், ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும்போது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகம். P5 எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், அதாவது எக்ஸ் ஒய் பிளேனில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், பட் ஜெட் ஆக்சிஸ் வழியாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும், அங்கேயும் யூனிஃபார்மாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. P6 போட்டிங்கன்னா எல்லா டைரக்ஷனையும் சார்ஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அப்போது சிமெட்ரியாக இருக்கும், அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் அல்லது சப்ஸ்டன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன மேத்ஸ் பார்த்துட்டு அப்புறம் போகும். இப்போ சிக்மா சிக்மா அப்படின்னு என்ன மீனிங்னா சம்மேஷன். இப்போ நான் இப்படி எழுதுறேன், சிக்மா என் என்னுக்கு வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ இங்கே கீழே எழுதுவோம், ஃபைனல் வேல்யூ மேலே எழுதுவோம். ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ டூ சிக்ஸ்னு போட்டால் என்ன மீனிங், என்னுக்கு வேல்யூ டூலேருந்து சிக்ஸ் வரைக்கும் கொடுத்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம், சிக்மானா அடிஷன் தான். அப்போ எப்படி எழுதலாம், டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ். ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன், ஃபோர்டீன், ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி. ஸோ இது இதோட வேல்யூ. இப்போ இதுவே இப்படி இருக்குங்க, சிக்மா என் ஸ்கொயர்
1, 2, 4 இதுக்கு என்ன மீனிங், என்னுக்கு வேல்யூ 1 to 4 வரைக்கும் கொடுத்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். என் ஸ்கொயர்னு இருந்தால் அது 1 ஸ்கொயர் இருந்தால் எழுதணும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2, 4, 3, 9, 16, 16 plus 9, 25, 25 plus 4, 29, 29 plus 1, 30. ஓகே, அது மாதிரி இப்போ இந்த சம் என்ன வரும்னு சொல்கிறோம். ஸோ இது நமக்கு தெரியும் எல்னா என்ன, அசிமத்தல் குவாண்டம் நம்பர். ஒரு சப்செல்லுக்கு இந்த சாரி ஒரு செல்லில் இந்த சம்மேஷன் வேல்யூ என்ன வரும்னு சொல்ல போகிறோம். எல்லுங்கிறது இதில் உங்களுக்கு எதோட வேல்யூ மாறிட்டே போகும், எல் வேல்யூ தான். ஒரு செல்லுக்கு எல்லோட மினிமம் வேல்யூ என்னவோ வரும், எல்லோட மினிமம் வேல்யூ 0. ஏன்னா ஒவ்வொரு செல்லையும் எல் வந்து 0 n-1 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆரம்ப எல் வேல்யூ 0, கடைசியாக முடியக்கூடிய எல் வேல்யூ n-1. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபஸ்ட் கொஸ்டின் இதை பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு செல் எடுத்துக்கலாம், தேர்டு செல்லுக்கு மினிமம் எல் வேல்யூ 0, மேக்ஸிமம் எல் வேல்யூ 2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எல்லுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், 0 கொடுக்கணும். 2 × 0 + 1 + அடுத்தது எல்லுக்கு என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும். 2 × 1 + 1 அடுத்தது 2 கொடுக்குறீங்க. 2 × 2 + 1 2 × 0 = 0 0 + 1 + 2 × 1 = 2 2 + 1 + 2 × 2 = 4 4 + 1 0 + 1 = 1 2 + 1 = 3 4 + 1 = 5 ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், 9. இந்த 9 எதை குறிக்குது, இந்த தேர்டு செல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டார்ஸ். ஸோ அப்போ இந்த சம் எதுக்கு ஈக்குவல்னா, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ ஜென்ரலாக இது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், என் ஸ்கொயர். அப்போ இந்த சம் எதுக்கு ஈக்குவல்னா என் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ எப்படி சொல்லலாம், சிக்மா எல் இஸ் ஈக்குவல் டு 0 to n-1. ஒரு செல்லில் எல் வேல்யூ 0 ஆரம்பிச்சு n-1 முடியும் நமக்கு தெரியும். இதோட சம்மேஷன் எதுக்கு ஈக்குவல்னு இப்போ ப்ரூவ் ஆச்சு, என் ஸ்கொயர். இதை நம்ம ஃபோர்த் செல்லுக்கு கூட செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சிக்மா எல் இஸ் ஈக்குவல் டு 0 to 3 2l + 1 என்ன ஆன்சர் வரும், எல்லுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 2 × 0 + 1 அடுத்து எல்லுக்கு 1 கொடுக்க போகிறீங்க, 2 × 1 + 1 அடுத்து எல்லுக்கு 2 × 2 + 1 அப்புறம் 2 × 3 + 1 ஸோ 0 + 1 2 + 1 4 + 1 6 + 1 1 + 3 + 5 + 7 என்ன ஆன்சர், 4, 9, 16. ஸோ 4 ஸ்கொயர், 4 செல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிக்மா எல் இஸ் ஈக்குவல் டு 0 to n-1 2l + 1 எதுக்கு ஈக்குவல்னா என் ஸ்கொயர். அடுத்து இந்த சம்மேஷன் என்ன வரும்னு சொல்லணும், சிக்மா 2 × 2l + 1 ஒரு செல்லுக்கு எல் வேல்யூ எதில் ஆரம்பிச்சு, 0 ஆரம்பிச்சு n-1. இந்த 2ங்கிறது அடிஷ்னலாக வந்திருக்கு, எப்பவுமே ஒரு மல்டிப்ளைங் டேம் வந்துச்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியே வச்சுக்கலாம். அதை அப்போ இது எப்படி எழுதலாம், 2 × சிக்மா எல் இஸ் ஈக்குவல் டு 0 to n-1
into 2L plus 1. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், n ஸ்கொயர்னு பார்த்தோம். அப்போ இது எதுக்கு ஈக்குவல், 2n ஸ்கொயர். அப்போ இது எதை குறிக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி ஃபில்ட் இன் அ செல், அதுக்கான பார்த்தோம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கலாம். சிக்மா எல் இஸ் ஈக்குவல் டு 0 டு n மைனஸ் 1, 2 இன்ட்டு 2L பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர். ஸோ அடுத்த இன்னொரு கொஸ்டின் பாருங்க, இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் எல் இஸ் ஈக்குவல் டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், தென் இதில் எந்த ரிலேஷன் கரெக்டுன்னு கேட்டிருக்கு. இதில் எதுவும் கரெக்டுன்னு உங்களால் சொல்ல முடியுங்களா? ஓகே, நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்கன்னா மோஸ்ட்லி சி கொடுக்கலாம். எப்படி ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கொடுப்பீங்க? பிகாஸ் m is equal to 2L plus 1 னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா m மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2L. அப்போ வாட் இஸ் எல், எம் மைனஸ் 1 பை 2, கரெக்டுங்களா? இப்படி சொல்லுவீங்க. பட் இதில் எந்த ஆன்சருமே கரெக்ட் இல்லைங்கிறது தான் உண்மை. எம் அப்படிங்கிறது என்ன, மைனஸ் எல்லிருந்து ப்ளஸ் எல்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ, அதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல் இஸ் ஈக்குவல் டு 2 வைங்க, எம் என்னென்ன வரும், எம்க்கு உண்டான வேல்யூஸ் மைனஸ் 2 அல்லது மைனஸ் 1 அல்லது 0 அல்லது ப்ளஸ் 1 அல்லது ப்ளஸ் 2. டோட்டலாக எம்முக்கு வேல்யூஸ் வந்து 5 வருது. அந்த 5 வேல்யூஸ் தான் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க, 2L plus 1. இந்த 2L plus 1 எம்மோட எந்த வேல்யூக்காவது நீங்கள் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 2 வைங்க, 2L plus 1 வந்து 2 ஈக்குவல் ஆகுமா? இல்லை. ஸோ இப்படி சொல்லி இந்த ஆன்சரை சொல்கிறது தப்பு. ஸோ எம் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 2L plus 1, பட் எம் ஹேஸ் தி வேல்யூஸ் 2L plus 1. ஸோ அதனால் இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே தப்பு தான். அடுத்த கிளாஸில் நம்ம மீதி இருக்கக்கூடிய பேசிக்ஸை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நீ டாபிக்ஸ் 1 by 1 டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சால்வ் பண்ணுறது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம இதனால் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவாயிடும். ஒன்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் கான்செப்ட்ஸ் நல்லா புரியும். முதல்ல கான்செப்ட்ஸை படிக்கணும், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இதை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம படித்த தியரி வந்து நல்லா மைண்டில் நிற்கும். ஸோ யாரெல்லாம் க்வெஸ்சன் ஆன்சர் சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த லிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். க்வெஸ்சன்ஸ் வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறோம், அதை சால்வ் பண்ணுங்கள். 2 days அப்புறம் அதுக்கு கீயும் அதில் போஸ்ட் பண்ணிடுவோம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 9486377825. Thank you.